புழல் ஏரியிலிருந்து 2000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வடபெரும்பாக்கம் பகுதியில் தண்ணீரால் சூழப்பட்டு கால்வாய் வழியாக தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் அகமது அலி தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் வருண்யா. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக புழல் ஏரி முழுவதாக நிரம்பி நேற்று 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வடபெரும்பாக்கம் தண்ணீரால் சூழப்பட்டு கால்வாய் வழியாக தண்ணீர் செல்ல முடியாத நிலையில் ஊருக்குள் புகுந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியில் நீர் வரத்து அதிகமானதால் புழல் ஏரி திறந்து விடப்பட்டதன் காரணமாக முதற்கட்டமாக 500 கன அடி நீர் திறந்து விடப்பட்ட நிலையில் படிப்படியாக 2000 கன அடி நீராக மாற்றப்பட்டு தற்போது உபரிநீர் கால்வாயில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக கால்வாய் செல்லும் பகுதியில் முழுவதுமாக அதிகாரிகள் முறையாக செப்பனிடப்படாமல் ஆகாய தாவரங்கள் முழுவதுமாக கால்வாயை ஆக்கிரமித்து உள்ளதால் தண்ணீர் உள்ள கால்வாய்களில் தண்ணீர் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாதவரம் மண்டலம் 3க்கு உட்பட்ட 22வது வார்டு மாதவரம் செங்குட்டூர் நெடுஞ்சாலையில் வடபெரும்பாக்கம் கால்வாயின் வழியே உபரிநீர் விடப்பட்டுள்ளதால் இதனை சுற்றியுள்ள தெருக்களின் வழியே தண்ணீர் சாலையில் நிரம்பி பின்னர் சாலையில் ஸ்தம்பித்தது. இதன் காரணமாக போக்குவரத்து இடங்களாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாயினர். இப்பகுதியில் அதிகமாக வடநாட்டினர் வேலை செய்து வருகின்றபடியால் தர்மா கோலையை வைத்து அவர்கள் செய்யும் இடங்களுக்கு செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மேலும் அவர்களுக்கு தகுந்த உணவின்றி தவிர்ப்பதாலும் மாநாட்சி அதிகாரிகள் தெரிய வந்திருந்தது. மாநாட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் தர்மபாலை வைத்து சிறுவர்கள் விளையாடுவதும் இதில் நீச்சல் அடிப்பதும் பொதுபோக்க மீன்கள் பிடிப்பதுமாக இருந்து வருகின்றது. நேற்று மதியம் புரள் ஏரி திறந்து விடப்பட்ட பின்பு அதில் ஒருவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போது கால் வைப்பதற்கு இடம் இல்லாமல் தண்ணீரில் காலை வைக்கவே அவரும் அந்த தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு இன்று காலையில் தான் தீயணைப்புத் துறையினரும் மற்றும் போலீசாரும் சம்பவத்திற்கு வந்து அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக போலீசார்கள் இரவு பகலாக வேலை செய்து வந்தாலும் தண்ணீரில் வேலை செய்து வந்தாலும் பொதுமக்களுக்கு பொதுவாக குறைபாடுகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கடந்த 2015 ஆண்டு ஏற்பட்ட தண்ணீரின் நீங்கி நிற்காமல் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநாட்டினர் மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருங்க விவரங்களுக்கு நன்றி அகமது அலி.